ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நேபர்ஸ், வெல்கம் டு அவர் டே டு டே லைஃப் சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லெஃப்ட் ஓவர் வெஜிடபிள்ஸ் தான் இருக்குது. ஸோ இருக்கிறத வச்சு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டஃப்டு சப்பாத்தி ரோல் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஸோ இதில் கீரையும் சேர்த்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு தனியாக கீரை சாப்பிட பிடிக்காது, அதிலே முருங்கைக்கீரை வந்துட்டு தனியாக சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி இதில் நமக்கு பிடிச்ச ரெசிபீஸில் வந்து ஆட் பண்ணி சாப்பிடலாம். ஸோ கிட்ட இருந்ததை அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். 4 பச்சை மிளகாய், 3 ஆனியன், 1 டொமேட்டோ, உருளைக்கிழங்கு அண்ட் கேரட். ஸோ கீரையும் இதோடு சேர்த்து எடுத்திருக்கேன். கீரை வந்துட்டு எந்த கீரை உங்கள்கிட்ட இருக்கோ, அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த கீரை வந்து சாப்பிடணும், நம்ம கம்பல்சரி சாப்பிடணும், நம்ம ஃபுல்லாக சேர்த்துக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கீரையை வாங்கி இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கடாயில் ஆயில், கொஞ்சம் சீரகம் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன், நல்லா ஆனியன் வதங்கினதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணி ப்ளஸ் பச்சை மிளகாயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து காரம் நமக்கு வந்து தேவை, இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா பச்சை மிளகாய் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு காரமாக சாப்பிட பிடிக்கும், ஸோ அதனால் நான் பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு லைட்டாக பெப்பர், ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பச்சை மிளகாய் யூஸ் பண்ணல அப்படின்னா பெப்பர் போட்டு எடுத்துக்கலாம். பெப்பர், சாட் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட வெஜ்ஜஸ் வந்து ஹாஃப் த குக் ஆனால் போதும். ஸோ ஹாஃப் குக்கிலே நம்ம வந்து நம்மளோட கீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீரை ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான ஸ்டஃப்டு சப்பாத்தி ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு கற்கண்டு டீ தான். ஸோ நார்மலாக நம்ம வந்துட்டு ஒரு நாள் சுகர் யூஸ் பண்ணலாம், ஒரு நாள் வந்து நாட்டு சர்க்கரை, பனக்கற்கண்டு, வெல்லம், இந்த மாதிரி வேரியேஷன்ஸில் நம்ம வந்து டீ எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு கற்கண்டு, ஒயிட் கற்கண்டு இருக்கு இல்லையா, அதுவும் சுகர் மாதிரி தான். ஸோ நான் அது வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன், ஒரு ஃபங்க்ஷனுக்காக வாங்கினது. ஸோ அதுவும் லெஃப்ட் ஓவரில் இருந்தது. ஸோ அப்பப்போ நம்ம அதுவும் வந்து எடுத்துக்கலாம். டீயில் ஒரு ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு சுகருக்கு பதிலாக இந்த கற்கண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ மார்னிங் டைமில் ஒரு ஸ்டஃப்டு சப்பாத்தி வித் டீ ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.